இங்கே செத்து கிடக்கிறது? நான் தான். என் பேர் சரவண. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு பின்னால் தான் அவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி பேரும் புகழோடு இருந்தான் வாழ்ந்தான் அப்படிங்கிற அடையாளம் தெரியும். மரணங்கிறது எல்லோருக்கும் எப்போ வேணாலும் வரும், ஆனால் எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாது. எனக்கு ஏற்பட்ட மரணம் வேறு யாருக்குமே வரக்கூடாது. அதுதான் உங்ககிட்ட என் கதையை சொல்லலான்னு தோணுச்சு. எங்கள் ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை அடிவாரத்தில் பூஞ்சோலைங்கிற கிராமம். எங்கள் பாட்டா வேலு சேர்வை 500 ஏக்கர் நிலம் வச்சுருந்தார். அதில் விவசாயம் பண்ணி கொடி கட்டி பறந்தார். அதன் பிறகு எங்கள் அப்பா, அவருக்கு பின்னால் இயற்கை விவசாயத்தை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வரேன். இதுதான் எங்கள் குடும்பம். அம்மா ராசம்மா, என் பொண்டாட்டி ராசாத்தி, பையன் கார்த்தி. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். மெதுவா போ. இந்த கோயில் ஐயா உங்கள் பாட்டனுக்கும் பாட்டங்காலத்தில் கட்டினது. இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம்தான் பாத்தியா இந்த நிலமெல்லாம் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னு. ஆமா. அதுவும் இல்லாமல் இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணி குறையாம இருக்கும். அப்படியா? ஏண்டா அந்த பழனிமுருகன் கோயிலுக்கு 100 முட்டை நெல் அனுப்ப சொன்னனே, அனுப்பிட்டியா? அனுப்பிட்டம்மா. அந்த காலனி மக்களையும் மறந்துடாதையா. கார்த்தி, நீயும் உன் காலத்தில் உங்கள் அப்பா செய்கிற மாதிரியே செய்யணும், சரியா? மணியாவது, கிளம்பலாமா? போலாமா. பாட்டி பாட்டி இருங்க பாட்டி. அப்பா அதானப்பா நல்லா ஆடுவேன், அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. அவ என்னைக்கிடா ஒத்துக்கிட்டு இருக்கா? நீ தான் நல்லா ஆடுற. பையனுக்கு ஏற்றுக்கிட்டு வரீங்களா? நான் தான் நல்லா ஆடுவேன். தான் நல்லா ஆடுவான். ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். சபாஷ். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்.
பாத்தியா எப்படியான் பாத்தியா? என் பேராண்டி இல்ல, இவன் தான் ஜெயிச்சா. எனக்கு தெரியும்ல, என் பையன்ல பாருடா. போவாது ஒத்துக்கிட்டால போலாமா? வாங்க கிளம்பலாமா. போயிட்டே இருங்கம்மா, அதை வந்துடுறேன். சரிப்பா. ஏ ராசாத்தி, ஏய் இங்கே பாரு. என்ன கனவு காங்கிறியா? கனவுல ஒன்னையே நான் சுத்தி வர மாதிரி கனவு கண்டிருப்பிய. ஆமா ஆமா, உன் மூஞ்சிக்கு கனவுல கூட நான் சுத்தி வர மாட்டேன். ஒரு நாள் உன் வாயால நான் அழகின்னு சொல்ல வைக்கல பாரு. இதுதான் பாப்பமே, பாப்பலாம். நண்பராக சில பேர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராமல் வருவாங்க. அவங்க மூலம் நமக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்படி ஒரு நட்பால் என் வாழ்க்கையே தசை மாறிச்சு. என்னப்பா சரவணா? வணங்கண்ணா. இல்லைப்பா, நமக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுக்கு நாற்று வாங்கலான்னு வந்தேன். ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. என்னப்பா விளைச்சல்லாம் அமோகமாக இருக்கு உன் நிலத்தில்? அதுவா இயற்கை விவசாயண்ணே. ஆ, மாட்டு சாணமும் மண்புழு உரமும் போட்டு வளர்க்குறேன். ஓஹோ, இதில் விளையிற பொருளும் நல்லா இருக்கணும். ஆ, அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கணும்லண்ணே. நம்ம நிலமும் மல்ட்டுத்தன்மை இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இயற்கை விவசாயம் பண்ணுறேண்ணே. விவசாயம் பண்ணால் நஷ்டமாகுதுன்னு சொன்னாங்க சரவணா. எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து விவசாயம் தானே எங்களுக்கு தொழில். ஆஹா, எங்கள் நிலத்தை விழுவும் போது எங்கள் வீட்டில் உள்ள மாட்டை வச்சு தானே விழுவோம். நிலத்தில் நாற்று நடுறது எங்கள் வீட்டு பொம்பளை ஆளுங்க நாங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து தானே நாற்று நடுவோம். அப்படியா? நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறது எங்கள் வீட்டு மாட்டை வச்சு கவலை கட்டி தானே தண்ணி பாய்ச்சுவோம். ஆஹா, நிலத்தில் அறுவடை பண்ணுறதும் எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் சேர்ந்து தானே அறுவடை பண்ணுவோம். அறுவடை பண்ணி எத்தனை போய் களத்தில் வச்சு அடிக்கிறது எங்கள் வீட்டு மாட்டை வச்சு தானே அடிப்போம். அதை மூட்டையாக்கி சந்தைக்கு கொண்டு போகிறதும் எங்கள் மாட்டு வண்டியை வச்சு தானே கொண்டு போவோம். நிலத்தில் விளையிற நெல் எங்களுக்கும் புல்லு மாட்டுக்கொன்னு 2 பேரும் சேர்ந்து பிரிச்சுக்கிறோம். இது உழைப்பெல்லாம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குதுண்ணே, அதனால் எங்களுக்கு இது வரைக்கும் நஷ்டம் வந்ததே இல்லைண்ணே. அப்படியா? நிலத்தில் காலை வச்சு வேலை பார்க்காம வெள்ளையஞ்சொல்லையுமா ஆளுங்களை வச்சுக்கிட்டு நிலத்தை உழுவுறதுக்கு டிராக்டரு, நாற்று நடுறதுக்கு மிஷினு, அதுக்கு உரம் போடுறதுக்கு காசு கொடுத்து கடையில் வாங்குறதும் கெமிக்கல் வரும். ஆமாம், தண்ணி பாய்ச்சறதுக்கு டீசல் இன்ஜின், அறுவடை பண்ணுறதுக்கும் மிஷினு. ஆமாம், கொண்டு போய் களத்தில் வச்சு அடிக்கிறதுக்கும் மிஷினு, முட்டையாக கட்டி சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கும் டிராக்டரு. இப்படி வர வருமானத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டா எப்படின்னா லாபம் கிடைக்கும், நஷ்டம் தானே வரும். அவங்க இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா நஷ்டம் வராதுண்ணே. அவங்க பிள்ளைங்களையும் விவசாயம்னா என்னன்னே தெரியாமல் வளர்க்குறாங்கண்ணே. படிக்கணும் படிக்கணும்னு படிக்கட்டோண்ணே, யார் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நல்லா படிக்க வைக்கட்டும். படிக்கிற நேரம் போக மீதி நேரம் வந்து விவசாயம் பார்க்கலாம் இல்லைண்ணே, விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைண்ணே, எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவங்க படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க பசங்களையும் படிக்க வச்சிடுறாங்க. இப்படி விவசாயமே பண்ணாமல் அந்த நிலம் நல்ல வேலைக்கு போகுதுன்னு வித்துடுறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் யாருண்ணா வந்து விவசாயம் பண்ணுவா? இப்படி விவசாயம் அழியறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைண்ணே, விவசாயிங்க தானே. சரிப்பா, நல்லா பேசுகிற. உண்மையை தானே சொன்னேன். ரெடி பண்ணி வைக்கிறேண்ணே, கொஞ்சம் வேலை இருக்குது. ஆ, சரி சரி, வரட்டுமா? பார்க்குற பார்வையே சரியில்லை. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டானே, அவன் விவரமாக பேசுகிறானே. உங்கள் பாட்சா அவங்ககிட்ட பழிக்காதுனே. ஒருத்தனை மணக்கணும்னு நினச்சா அவனை குடிக்கி அடிமையாக்கி அவங்கிட்ட என்ன வேணும்னாலும் சாதிக்கலாம் சங்கர். அப்படியானே, அப்போ சரி, என்னென்ன பண்ண போகிறீங்க அவனை? அவனை குடிகாரனை ஆக்க போகிறப்பா. சரி, நான் பண்ணுங்கண்ண. பூமி என்ன வடிவத்துல இருக்குன்னு தெரியுமா? பந்து மாதிரி உருண்டையா இருக்குது. ம், சரி. அப்படின்னா நம்ம பூமிக்கு மேல இருக்குமா இல்ல உள்ள இருக்குமா? உள்ள தான் இருக்குறோம். அது இல்லடா முட்டாள், நம்ம மேல தான் இருக்கோம். லூசு, மேல இந்த கீழ விழுந்துற மாட்டோம். விழ மாட்டோம். பூமியோட புவியீர்ப்பு சக்தி நம்மள விழ விடாம பாத்துக்கும். அப்படியா? ம், சரி. மோதிரம் ஏன் இந்த விரல்ல போடுறோன்னு தெரியுமா? மோதிரம் போடுறதா? அத பத்தி எனக்கு தெரியாது. சரி, கைய நான் சொல்ற மாதிரி வெச்சுக்கோ. ம், ஓகேவா? இந்த விரல பிரிச்சு பாரு. இவங்க தான் நம்ம அப்பா அம்மா.
அதே மாதிரி இந்த விரல, இது உறவுகள். இந்த விரல பிரிக்க முடியுதா? இது நம்மளோட உறவுகள். சரி, இந்த விரல பிரிக்க முடியுதா? முடியுது. இந்த உறவுகளும் நம்ம வாழ்க்கையில எப்ப வேணாலும் போயிடுவாங்க. இந்த கடைசி விரல் பிரியுதான்னு பாரு. பிரியுது. இதுதான் நம்ம குழந்தைகள். இவங்களும் நம்ம வாழ்க்கையில இருந்து எப்ப வேணாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்ப இந்த விரல பிரிக்க முடியுதான்னு பாரு. பிரிக்க முடியல. இதுதான் கணவன் மனைவி உறவுங்கிறது. இவங்கள என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதனாலதான் இந்த விரல்ல மோதிரத்தை போட சொல்றாங்க. நம்மகிட்ட இருந்து தீர்ந்து போச்சுண்ணே, பணம் கொடுத்துட்றேண்ணே, வச்சுட்டுமா? இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இருக்கணா? அழகா ஏண்டி இல்லாதத பத்தி எல்லாம் பேசிட்டு என்ன சொன்ன? சரி சரி, சும்மா கேள்வி கேட்டு பதில் சொல்லு சொல்லுன்னு தொலை பண்ணிட்டு இருக்க. சரி சரி, அப்ப ஒரு போட்டி வச்சுக்கலாம். நீ என் கண்ணை கட்டி விடு, நான் உன்னை தொட்டுட்டேனா அப்ப ஒத்துக்கிறியா நான் அழகுன்னு? சரி, அதையும் தான் பாப்போமே. சரி, கட்டி விடு. தெரியுதா? தெரியல. வணக்கம் சரவணா. எப்பண்ண வந்தீங்க? இப்போதான் வந்தேன். என்னென்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி வாங்கண்ணே, கீழே போய் பேசணும். முள்ளுக்கு 100 மூட்டை அனுப்பிவிட்டேன். ஏ மாமா! என்னடி நாக்குக்கு சுவை தெரியுமா? நாக்குக்கு தான் சுவை தெரியும். முட்டாளே, நாக்குக்கு சுவை தெரியாது. சரி, நாக்க நீட்டேன். நாக்க மட்டும் நீட்டணும். ஓகே, இப்ப சுவை தெரியுதா? மேல தொட. அட, நாக்க மேல தொடு. இப்ப தெரியுதா? தெரியுது. நல்லா சாப்பிடு. இப்ப இனிக்குதா? மேல தொட்டாதான் இனிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா ஜிம்னு இருக்கும். குடி. எப்படி இருக்குப்பா? இன்னொரு ரவுண்ட் அடிச்சு பாருப்பா. நல்லா ஜிம்னு ஏறும். அது வரைக்கும் கஷ்டமா இருக்கும். இன்னொரு ரவுண்ட் அடி. ரைட் சார், சிப்ஸ் கொடுங்க. சிப்ஸ் கொடு. சாப்பிடு. இன்னொரு ரவுண்ட் அடிச்சு பாரு, எப்படி இருக்கு தெரியுமா? வீட்டுக்கு போறோம். பார்த்து பத்திரம் சரவணா. பார்த்து பார்த்து தெளிவா போறான்.
ராசாதி, ராசாதி. என்ன ஸ்மெல் இது? ரெண்டு கோல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன், குடிச்சேன். குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் கலந்து கொடுத்துட்டாங்க செல்லா. வெளியே போங்க. அத்தை அத்தை, வந்து உங்க பையன் பண்ணிருக்க வேலையை பாருங்க. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? தெரியாம குடிச்சிட்டம்மா. ஏண்டா குடிச்ச? ரெண்டுங்க வாங்கி கொடுத்தாங்கம்மா. இங்க பாரு, இதான் கடைசியா இருக்கணும். இன்னொரு தடவை நீ குடிக்கிறத பார்த்த அவ்வளவுதான். அவனை மன்னிச்சு கூப்பிட்டு போமா. வாங்க போ உள்ள. நீந்தான் கார்த்தி, நீ படிச்சு என்னவா ஆக போற? டாக்டர். டாக்டருக்கெல்லாம் படிச்சு நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அதனால அக்ரிகல்ச்சருக்கு படிச்சு இந்த விவசாயம் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். சரி பாட்டி. இப்ப எல்லாருக்குமே வயித்துக்கு சாப்பாடு தான் முக்கியம், சரியா? வா, பணங்காசு எவ்வளவு சேர்த்தாலும் அதெல்லாம் சாப்பிட முடியாதியா? உன் காலத்துல அரிசி விலை தங்கத்தை விட கூட விற்கும் பாரு. இப்போ டாக்டர் கடவுளா தெரியற மாதிரி வருங்காலத்துல விவசாயி தான் கடவுளா தெரிவாரு பாரு. அப்படியே பாட்டி. சரவணனுக்கு சரக்கை ஊத்தி கொடுத்துதான் நம்ம காரியத்தை முடிக்கணும். பாட்டி, அப்பாவை கடங்காரங்களா திட்டிட்டு போறாங்க பாட்டி. இந்த வீடு தோட்டம் நிலம் எல்லாமே அவங்களே வச்சுப்பான்னு சொல்றாங்க பாட்டி. எனக்கு இல்லையா? எல்லாமே உனக்கு தான்டா செல்லம். இந்த வீடு தோட்டம் எல்லாமே உனக்கு தான். இரு, உங்க அப்பாவை போய் நான் வச்சுக்கிறேன், வா. யாருக்காவது நிலம் வீடு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தியா? இல்லையம்மா, யாருக்கும் எழுதி கொடுக்கல. யாருக்கிட்டையாவது பணம் வாங்கியிருக்கியா? ஒரு தொட்ட 10 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருந்தேம்மா. கையெழுத்து எதுவும் போட்டு கொடுத்தியாடா? போதில் இருந்தம்மா, ஒரு கையெழுத்து கேட்டானுங்க, போட்டோம். ஏண்டா இந்த பாழா பண குடியினால வீடு நிலத்தெல்லாம் விட்டு ஏமாந்து நடுத்தருளை விட்டியே, எங்களை நினச்சி பார்த்தியாடா நீ? அதெல்லாம் ஒன்றாகாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவனை உள்ள கூட்டு போம்மா. பாப்பாடா பார்ப்பேன், நாங்கள் நடுத்தருளை நிற்கிறது தான் பார்ப்பேன். ஒன்னாகாதுமா, பாட்டி கூட்டு போறான். என்ன சரவணா? வாங்கண்ணா. வணக்கம். வணக்கம்லாம். அப்புறம் இருக்கட்டும்பா. என்னண்ணா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்னப்பா சரவணா, இப்போ கொஞ்சம் செலவு வந்துச்சுன்னு. வட்டிக்கு மேல வட்டி ஏறிட்டு இருக்கு. பணம் எப்ப தர்ற? ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணா. எத்தனை ஒரு வாரமாச்சு? வாங்கின காசுக்கு டிராக்டர் இன்ஜின் வாங்கி போட்டு வச்சிருக்க. வட்டி மேல வட்டி ஏறுது சரவணா. சீக்கிரமா கொடுத்துறண்ணா. சீக்கிரம்னா எவ்வளவு நாள்? ஒரு வாரம் டைம் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துல பணம் வரலன்னா சொத்தை எழுதி கொடுத்துரு. வந்துடுறேண்ணா, வீட்டுக்கு வரேண்ணா, வந்து பேசிக்கிறேன். ஒரு வாரத்துல பணம் வரணும் சரவணா. நீங்க போனா வந்து கொடுத்துறண்ணா. இது கடைசியா இருக்கட்டும். அண்ணா அன்பா சொல்றாரு, நினைக்காத, அழிச்சிருவாரு, ஜாக்கிரத.
மாமா உக்காரு. அத்தை இவர் குடி போதையில இருக்கிற சொத்து வீடு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார். அத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம எல்லாம் காலி பண்ணணும். ஏற்கனவே பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவனை கொண்டுட்டு போய் எங்க அப்பா வீட்டுல விட்டுட்டேன். இப்ப அங்கேயும் மரியாதை இல்லை. இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டா ஊர்ல சொந்த பந்தம் நம்மள எப்படி அத்த மதிக்கும்? நம்ம என்னத்த பண்ண போறோம்? நீ பேர் வந்து இந்த வீடு தோப்பு துரு எல்லாமே எனக்கு தானே பாட்டின்னு கேட்டான். நாளைக்கு அவன் வந்து கேட்டான் எந்த பொஞ்ச வச்சுட்டு பதில் சொன்னான். அத்த நம்ம இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, எங்க அப்பா எனக்குன்னு கொடுத்த ஒரு சீதனம் பொறிஞ்சேரியில சின்னதா ஒரு வீடு இருக்கு. அங்க போயிடலாம். தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, உழைச்சு சாப்பிடலாம். இனிமே குடிக்க மாட்டேன். பிறந்த பிறப்பான நினைச்சித்தான் வீட்டுக்குள்ள பழக விடுவோம். ஆனா அவன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள அம்மா அப்பா தங்கச்சின்னு பங்காளி உரிமை கொண்டாடுறது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பொண்டாட்டி மேல உரிமை எடுத்துக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம்.
ஏய் கருவாச்சு, என்ன காலையிலே கனவு கண்டுட்ருக்கியா? ஏய் என்ன கூப்பிட்றேன், காது கேட்கலையா? ஏய் ரசதி, ஏய் ரசதி, என்ன நடிக்கிறியா? ஏய் எழுந்துரு, என்னாச்சு? ஏய் ரசதி, ஏய் என்னடியாச்சு? ஏய் ரசதி, என்னாச்சு? ஏய் ஏய் என்னடியாச்சு? ஏய் என்னடியாச்சு? ஏய் என்னடியாச்சு? ஏய் ரசதி, சும்மா தாண்டி அழகில்லை அழகில்லைன்னு சொன்ன, என்னை விட்டுட்டு போயிட்டேடி ராசாத்தி. அழகாடி முக்கியா, உன்னோட என் மேல அன்பு கிடையாது இருக்கா? சரி ராசாத்தி எழுதுரு. ஏய் ராசாத்தி, ஏய் எழுதுரு. ஏய் என்னை விட்டு போகாதரி, எழுதுரு ராசாத்தி. ஏய் ராசாத்தி எழுதுரு, என்னை விட்டு போயிட்டேன். சொத்துக்களையும் இழந்து என் ராசாத்தையும் இழந்து இனி வாழவே வழி இல்லாமல் எங்கள் அம்மா பிறந்த புரஞ்சேரி கிராமத்துக்கு வந்தோம். அங்கே காலை சுற்றின நச்சிப்பாம்புன்னு தெரியாமலேயே வட்டி முருகன் வாங்கி கொடுத்த ஷேர் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு எங்கள் குடும்ப கஷ்டத்தை தீர்க்க முயற்சி பண்ணேன். ஆத்துங்கரை வந்து செல்ல இறங்குங்க. இந்தாப்பா, இந்தா தம்பிய. அண்ணா, இந்த பாலா போன குடிப்பழக்கத்தை மட்டும் என்னால் விட முடியல. வழிவிடுபா, 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 ஏம்பா வழிவிடுபா, வழிவிடுபா, ஏம்பா டாப் கொடுப்பா. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, ஏறது கேக்கு எனக்கு, நான் விட்டெறிந்த சல்லியா ஊத்திக்கிட்ட மில்லியா,
சும்மா ஏண்டா சரவணா இப்படி டெய்லி குடிச்சிட்டு நியாயம் பண்ற, நல்லாவா இருக்கு? அட்வைஸ் என் வயசுல நீ எவ்வளோ ஆடி இருப்ப, நான் தப்பா? நீ கடி கிடாதுன்னா நான் விட்டுருவேனா? அட்வைஸ் போட்டேன்னா ப என்னையே கேள்வி கேக்குறியா? நீ எந்த ஊர்ல? ஏண்டா இப்படி பண்ற? விடு கையிடு. ஏண்டா இப்படி இருக்க? திருந்தவே மாட்டியா? சாப்பிடு, போய் பாரு அக்கம் பக்கத்துல எவ்வளவு சந்தோஷமா வீடு கட்டி இருக்காங்க. நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்க? மாறவே மாட்டியா? கவலைப்படாதம்மா, நான் உன்ன மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். இதெல்லாம் என்னைக்கு நடக்க போதோ? சாப்பிடு.
நல்லா இருக்கீங்களாம்மா? பாப்பா நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. வெளியே நின்னு பேசுறீ, உள்ள வாப்பா. இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா, பரவாயில்ல இருக்கட்டும்மா. இருப்பா, சேர் எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா இந்தா உட்காரு உட்காரு உட்காருங்கம்மா. இருக்கட்டும்ப்பா. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. சரவணன் எப்படிமா இருக்கான்? அதை விடுப்பா, அவன் அந்த குடியிலேருந்து மாறவே இல்லை, அவன் அப்படியே தான் இருக்கான். நீ எப்படி இருக்க? உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குமா. என்ன, என்னை நம்பி வர கிளைண்ட்டுக்கு பொய் சொல்லி தான் பிழைக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தானம்மா. இல்லைன்னா எங்கள் அப்பா என்ன ஆடு மாடு தான் மேய்க்க விட்டுருப்பார். நீங்கள் காசு செலவு பண்ணி படிக்க வச்சதால் தானே நான் இந்த நிலைமையில் இருக்கேன். ஒருத்தனுக்கு பசின்னு வந்தால் அவனுக்கு மீனை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறத விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம்னா அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான்ல. அதனால தான்ப்பா உனக்கு ஒரு படிப்பு வேணுமேனு வக்கீலுக்கு படிக்க வச்சோம். பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட படிப்பு தானப்பா முக்கியம். அதனால தான்ப்பா உன்னை படிக்க வச்சோம். எப்படி வாழ்ந்த நீங்கள் இப்போ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இந்த வீடு இந்த வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் இருக்கு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. பேசாம என் கூட வந்துருங்கம்மா எங்க வீட்டுக்கு. இல்லப்பா இருக்கட்டும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மனசுக்கு எந்த குறையும் இல்லை. சரிம்மா, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. இருப்பா, ஒரு நிமிஷம் சாப்பிட்டு போயிடலாம். இல்லம்மா இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா, நான் இன்னொரு முறை வந்தா கண்டிப்பா சாப்பிடுறேம்மா. சரி வரமா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா. ஜீவா, டேய் ஜீவா, டேய் ஜீவா, டேய் கொஞ்சம் நில்லுடா, கோச்சிக்காத வாடா. என்னடா பிரச்சனை சொல்லுடா. பணம் வேணும் எனக்கு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பண்ணண்டா. நான் கஷ்டப்படாமல் இருந்தானே சம்பாரிச்சிங்க. இந்த கிராமத்திலேயே ஸ்விம்மிங் பூல் வச்சு பெரிய வீடாக கட்டி உனக்கு தாண்டா வச்சிருக்கேன். நான் அனுபவிக்க இல்லாத பணம் எதுக்கு? நான் சாவ போகிறேன். டேய் உனக்கு எவ்வளோடா பணம் வேணும்? இந்தாடா இந்தாடா செலவு பண்ண, ஜாலியாக இருந்தா. தேங்க்ஸ்ப்பா. துர்கா, உன் சித்தப்பா வரானா பாரு. ம், பாட்டி சித்தப்பா அடமை தான் வருது. ஆ, அப்போ உன் சித்தப்பன் குடிக்காமல் வரான். சரி, நீ போய் பாட்டி உள்ளே போய் தூக்குப்பட போகுதுன்னு சத்தமாக சொல்லு. சரியா, போ. ஐயா யாராவது வாங்க, பாட்டி தூக்கு போடும் போது. அம்மா அம்மா சரிமா. எனக்கு சாமி உன் மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்குமா கோயிலுக்கு? இங்க பாரு, இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா. இதுக்கப்புறமா நீ குடிச்சேன்னு வச்சுக்க, ஏதாவது அறிகுறி காட்டிடும். ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அம்மா, நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே பூஜை பண்ணி அந்த தாயத்தை அம்மா பாத்திரம் வச்சு கொண்டு வந்திருக்கம்மா. எங்கேயும் அவந்து கூடாமல் பத்திரமா பார்த்து சொல்லுங்கம்மா. தம்பி இனிமேல் குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தேன்னா அந்த அம்மா உங்கள் அம்மா ரூபத்தில் வந்து உன்னை தண்டிப்பா. சரியாப்பா, குடிக்கும் இனிமேல் குடிக்கக்கூடாது. சரிங்க சார். சரி. வியாபாரி சொல்லி தான் இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பார்த்து நல்ல விதமாக நடந்துக்க. ஏதோ இந்த பொண்ணாவது உனக்கு அமையணும். அங்கே வந்து கோவம்லாம் படக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும். அம்மா, அங்கே போய் எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி எதுனா பேசுனா சும்மா இருக்க மாட்டேம்மா, அடிச்சிருவோம்மா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா? பொண்ணை பெற்றவங்க நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க, அதுக்காக இப்படி கோவப்படுவியா? அம்மா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், வர பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்பி பொண்ணை கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா.
உன் கூட அக்கா தங்கச்சி இருந்திருந்தா அவளுக்கு நீ போய் மாப்பிள்ளை பக்கம் போயிருந்தீனா அந்த அருமை பெருமையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் உனக்கு இல்லைல்ல, நீ அப்படித்தான் பேசுவ. நான் அம்மா இருக்கேன், எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. என்னம்மா சொல்றமா, உனக்காக வரமா? நான் அம்மா பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருந்தா போறோம். சரிம்மா சரிம்மா வாமா. மா யாருங்க நீங்க, என்ன வேணும்? உங்க வீட்டுல பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் என் பையனுக்கு பாத்துட்டு போலான்னு வந்தேன். வந்தா எப்படிமா, என் பொண்ணு வீட்டுல இல்லையா, வேலைக்கு போயிருக்கால? யாருமா அவங்க? நம்ம தனலட்சுமிய பொண்ணு கிட்ட வந்திருக்காங்கப்பா. இவனுக்கா, இவன் குடிக்காருனாச்சே, எப்ப வாதாலும் வயசாப்லாம் படுத்துக்கிடப்பா. அப்படியா? என் பைய குடிக்கிறதுல பொண்ணு பார்க்க வந்தியா? ஏன் மாமா கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க? மாமாக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே? எங்க மொத பொண்டாட்டி அடிச்சு கொன்னு புட்டான்னு பொண்ணு தர யோசனை பண்றாங்க. அதுவும் ரெண்டாம் தரமா போய் கேட்டோம்னா 7 வயசுல புள்ள இருக்குன்னு பொண்ணு தர மின்ன பின்ன பாக்குறாங்க. நீங்க ஏன் சொந்த பந்தத்துல போய் பாக்குறீங்க? ஏதோ புரோக்கரை பார்த்தோம்னா அவங்க போய் ஏன் சொல்லி ஏதோ பொண்ணை பார்த்து முடிச்சு வைப்பாங்க. சரிம்மா, ஏதோ நீ சொல்ற, பாப்போம். அப்படித்தான் போய் பார்க்கணும். சரி சரி. முருகா, இந்த தடவையாவது என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு. உன்னை நம்பிதான்ப்பா போறேன். பழனி ஆண்டவா, காப்பாத்தியா. ஐயா வணக்கம். ஐயா. ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு ரெண்டாம் தரமா ஒரு வரன் பார்க்கணும். பையன் என்ன வேலை செய்யறாருமா? ஷேர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரிம்மா. முதல் மனைவி தவறிடுச்சு. சரிம்மா. 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். சரிம்மா. எனக்கு வந்து ஒன்றும் சொத்து பத்தெல்லாம் பெருசா வேண்டாம். சரிம்மா. கட்டின துணியோட வந்தாலே போதும். சரிம்மா. எனக்கு அது மாதிரி ஒரு நல்ல வரன் இருந்தா பார்த்து சொல்லுங்க. நீங்க உங்க பையனோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சு வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு தாயா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சொந்த வீடு, பங்களா, தோட்டம், துறவு, காரு இப்படி இருந்தாதான் விரும்புகிறாங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. நீங்க 7 வயசுல பேரப்பிள்ளை இருக்கிறதா சொல்றீங்க. பொண்ணு அமையிறது கொஞ்சம் சிரமம். அமைஞ்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா சொல்ற? என்னப்பா யோசிக்கிறீங்க? ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னு 4 பேர் தப்பா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதனால நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மகராசி வீருமா, மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் உன் பெரிய மனசை நினைச்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. தீர்க்க ஆயுசோட 16 பெத்து பெருவாழ் வாழும், நல்லா இருங்க. இந்தம்மா பூ வச்சுக்கோ. இல்லாத்தா, சின்ன வயசுல இருந்து நான் பூ வச்சு பழக்கம் இல்லை. பூ வச்சா எனக்கு தலை வலிக்கும். என்னம்மா நீ, இந்த காலத்துலயும் பூ வேண்டாங்கிற. சரிடா, உனக்கு பூ வாங்கி கொடுக்குற காசு மிச்சம். சரிம்மா வா. என்னம்மா, நான் வைக்கப்பட்ட பரவாயில்ல, 7 வயசுல ஒரு பையன் இருக்கான், நீங்க போய் வைக்கப்படுறீங்க. ஆமா, உங்களை பெரிய குடிகாரன்னு சொன்னாங்களே, ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. அடியாத்தி, நம்மளோட பயங்கர குடிகாரியா இருப்பா போல இருக்கு. என்ன பார்த்தா அமைதியா இருக்க மாதிரி தெரியும்,
ஆனா உன்னை விட நான் பெரிய குடிகாரி தெரியுமா? நைட் நைட்ல எப்பவுமே இப்படிதான் அடிப்பேன். ஓகேயா பாட்டி? பூங்குடி அக்கா சிப்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா சில்லற கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க சில்லற. கார்த்திக் பாட்டி பேசுறேன், போல இருக்கு, கொஞ்சம் அனுப்பி வைங்க. நான் பாத்துக்கிறேன். என் பேரனே அழகா தயாரா இல்லம்மா. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா, இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. அவன் குடிக்கிறதெல்லாம் விட்டான், திருந்திட்டான், நல்லா இருக்கான். இப்போ பேரனை கூட்டிட்டு வந்து விடுறான், உங்களை நம்பிதாமா விடுறான். பத்திரமா பாத்துக்குமா. நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். மருமக பேசுற, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். ஹலோ அப்பா, அனுப்பி வைங்கப்பா, கண்டிப்பா என் பையன் மாதிரி பாத்துப்பேன். ஆமாண்ணா, உடனே கூப்பிட்டு வாங்க. வணக்கண்ணா. ஆ வணக்கம், வாசரவண்ணா. இதாங்கண்ணா. ஆ ம், இன்னைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கா? சரி வாப்பா, போய்ட்டு வா. கார்த்தி வந்துட்டா, நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கமா. வாங்கண்ணா. நல்லா இருக்கே செல்லம். நல்லா இருக்கேன் என் செல்லம். உனக்கு ஒரு அம்மா காட்டுறேன். பூங்குடி மாமா இதான் உங்க அம்மா. வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்கண்ணா. வாங்க சாப்பிட்டு போலாம். வாடா. உனக்கு சாப்பிட்டு என்ன பிடிக்கும்? நீ என்ன வேணாலும் செஞ்சு கொடுமா, அவன் சாப்பிடுவான். வாட்டர்மெலன் ஜூஸ்னா வந்து கேரட். ஓ கார்த்தி, உங்க அப்பா வர சத்தம் கேக்குது, போ ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. சரிப்பாடி சரிப்பாடி, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அப்புறமா நீ என்ன இன்னைக்கு சமைக்க போற, என்ன குழம்பு வைக்கலாம்? என்னம்மா, மாமியார் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான செய்தி இருக்கு. என்னம்மா? இரு கார்த்தி, வா வா வா. எப்ப வந்த கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா படிக்கிறியா? ஆமாப்பா. சொல்லுங்க சொல்லுங்க போறியா? சரி சரி, பாட்டாவை கும்பிட்டு. என்ன அறிவா பேசுறான் பாத்தியா? வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வீடு கலகலன்னு இருக்கு. யாருமா இவரு? தாத்தாடா. ஓ தாத்தாவா? என்ன வேலை பாக்குறாரு? யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. எனக்கோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரம்மா. கேரண்டி இல்லாத பொண்ணா? எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லு, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் கொண்டு வந்து பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நான் ஏன் தாரா? பத்தியா, எவ்வளவு பெரிய நடிகை கேக்குறான்னு. என் பையன் கார்த்தி வீட்டுக்கு வந்தது இழந்த சொத்து திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் ராசாத்திக்கு பதிலாக கிடைச்ச பூங்கொடி குடியை விட்டதால எங்க அம்மா அடைஞ்ச சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதையெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கேலடிச்சது இந்த ஒரு சம்பவம்.
ஏ படம் பார்க்கலாம்டா, நல்லா இருக்கும்டா. படத்தோட கார்ட்டூன் தான்டா நல்லா இருக்கும். ஏ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்திருக்கு, பார்க்கலாமாடா? பார்க்கலாம்டா. இத பாருடா. எப்படி நல்லா இருக்குதுல்ல? இங்க பாரு எப்படி. மிக்ஸ் பண்ணிட்டியா? பக்காவா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை அவனுக்கு கொடுக்குறேன், மீண்டும் அவனை குடிகாரனை ஆக்குறேன், அவன் பொண்டாட்டிய கெடுக்கிறேன். ஏண்டா திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்னையே கேள்வி கேட்டியா? ஐயோ என்னமோ போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? நான் குடிக்காதப்பா. நீ நிக்கணும்னா நின்ன, உட்காரணும்னா உட்காந்தேன், போனா போன, அந்த மாதிரி நினைச்சி அடி என்னப்பா. இப்பதாண்டி உனக்கு என்னோட சுயரூபமே தெரிய போகுது. என்கிட்ட திரும்பரா பேச, திரும்பரா பேச. கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாம நாட்டுல தண்ணி இஷ்டம் வந்த கூட சுதந்திரம் இல்லையா? அம்மா அம்மா அம்மா, செத்து போயிட்டாங்கடா. பாலத்து பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டெத் ஆயிட்டாங்க சார். பொம்பளை தான் சார், பொம்பளை தான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார், ஓகே. அம்மா நம்மளை படைச்ச சாமி, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது தான் அவங்க வாழ்க்கை. ஆனால் நம்ம செய்கிற தப்பு, கோபம்,
எல்லாத்தையும் தாங்கிக்கிற பூமாதேவி தான் அம்மா. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இது வரைக்கும் நடந்துக்கவே இல்லை. அவங்க இல்லாத இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. அம்மா இறக்கும் போது தெரியுமடா அவ பெருமை. ஆயிரம் சொந்தம் வந்து போகும், காசு இருந்த கூடி வாழும், ஆனா தாய் மட்டும் அழியா சொந்தம், வாழும் காலம் மட்டும் காப்பாண்டவன் உருவம் தாயே தாண்டா, ஆத்தா இறந்தாலும் ஆண்டவன் தாண்டா. அம்மா இருக்கும் போது தெரியாது அவ அருமை, அம்மா இருக்கும் போது தெரியுமடா அவ பெருமை. வட்டிக்கு பணம் கொடுத்தா நம்ம பணம் முன்ன பின்ன தானுங்க வரும். பொறுமையாக இருந்து தானுங்க வாங்கணும். கோவப்பட்டா பணம் வராதுங்க. வணக்கம் சார், வாங்க வாங்க வாங்க. என்ன முருகன், காலையில் உங்கள் பையன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான். கடைசியில் அந்த அம்மா அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்த ஒருத்தன் உங்களோட பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நேரில் வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பையன் எங்கே இருக்கான்? பையனை கூப்பிட்டு கேளுங்க. பையனை வர சொல்லுங்க. ஜீவா ஜீவா, என்னாச்சுப்பா? போதையில் வண்டி ஓட்டிட்டு போனேன், இடித்தேன், செத்து போச்சு. இதை வந்திருக்காருல்ல, எவ்வளோ செலவாகமோ பார்த்து முடிச்சு விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன ஃபார்மாலிட்டி அதை பார்த்து பண்ணிக்கலாம் சார். காலையில் ஸ்டேஷனுக்கு வரேன் சார், எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கலாம். சரி, அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. நாளை காலையில் ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிறோம் சார். ஆ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர முருகன். ஆ வாங்க சார், போயிட்டு வாங்க சார். சினிமாக்கு போயிட்டு வரும்போது ஹோட்டல்லே சாப்பிடலாம். ஜாலி. பையன் கூட உட்காரு.
எனக்கு தெரியலடா, போய் பார்த்தா தான் தெரியும். நாம அங்க போய் பார்க்கலாம், ஓகேவா? அந்த படத்துக்கு தானே போறோம். சிவகார்த்திகேயன் நடிப்பு டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குமா. எதுக்குமா நீ பாட்டுறாரு? குடிக்கிறதுக்கு படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஆசையை காட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அப்பா வண்டி எடுங்கப்பா, சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. வாடா போலாம். அம்மா எனக்கு வேலைக்கார படத்துக்கு போகணுமா, ப்ளீஸ். சொல்றதை கேளு, வா போலாம். சினிமா வதங்கி நீ வா, வா ப்ளீஸ் மாமா. இப்ப வர போறியா இல்லையா? இன்னும் நான் கூட்டிட்டு போறேன். டே சின்சான் பார்க்கலாமாடா? பேனடா. டே ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம்டா. டே கார்ட்டூன் பார்க்கலாடா, ரொம்ப நல்லா இருக்கும். கார்ட்டூன் வேஸ்ட்ரா. டே வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்து பார்க்கலாமாடா? பார்க்கலாம்டா. டே எங்க பாட்டி கீழே விழுந்து இறந்தாங்க தானே சொன்னாங்க? ஆனா எங்க அப்பாவோட முதலாளி பையன் பைக்கால இடிச்சிட்டான்டா. தாடா எங்க அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன்டா. அம்மா, அம்மா, அம்மா. என்னடா பதறி அடிச்சு ஓடி வர? அம்மா இந்த வீடியோ பாருங்கம்மா. என்ன வீடியோ? இந்த உலகத்தில் முதல் சித்தனாக ஞானியாக முருகப்பெருமான் அவதரித்த மண் இது. உலகிற்கே வானசாஸ்திரங்கள், மருத்துவம், யோக நிலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, விவசாயம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த மண் இது. உலகத்தின் முதல் மொழியும் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழிதான் தமிழ். ஒரு குருமாரின் கீழ்தான் ஒவ்வொரு மதமும் உருவாகியிருக்கும். ஆனால் பல கோடி சித்தர்களையும் குருமார்களையும் உருவாக்குகின்ற மண் இது, ஞான பூமி. அதுதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் நாடு. இன்று கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழித்து சின்னாப்பின்னமாக்கப்பட்டுள்ளது. காரணம் மது, போதை. ஒருவன் கொலைகாரனாக, கொள்ளைக்காரனாக, திருடனாக, பொய் சொல்பவனாக, கற்பழிப்பவனாக, அனைத்து குற்றங்களும் செய்பவனாக மாற வேண்டுமானால் அவனை குடிகாரனாக மாற்றினால் போதும். அவன் அனைத்து தவறுகளையும் செய்கிறவனாக மாறுவான்னு அன்னைக்கே திருவள்ளுவர் திருக்குறளில் கல் உண்ணாமை அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். ஆக ஒருவன் குடிகாரனாக மாறினாலே குற்றங்கள் அதிகரிக்கும். நாளே குடிக்க ஆரம்பித்தால் அதற்கு துணை போனால் இந்த அவலத்தை எப்படி மாற்றப்போகிறோம்? 4 மாதத்துக்கு முன்னாடி குளஞ்சேரி கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு விபத்து. குளிச்சுட்டு ஒருத்தன் ஒரு அம்மா மேலே இடித்து அவங்க அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துகள் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன 2017 செப்டம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் 20,000, 22,000, 25,000, 27,000 வரைக்கும் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு வருஷத்துலையும் 5,000 பேர், 7,000 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு கை கால் போய் உடல் ஊனமாக போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இன்சூரன்ஸ் கிடைக்காது. இதுக்கு சில காவல்துறை அதிகாரிகளும் சில டாக்டரும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆர்சி புக் லைசன்ஸ் சரியாக இருக்குது, குடிக்கலேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து இபிகோ 304A பிரிவின்படி 5,000 ரூபா ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க.
அப்புறம் எப்படி பயம் வரும், குற்றங்கள் எப்படி குறையும், அந்த மாதிரி தான் இந்த விபத்து மாற்றப்பட்டிருக்கு. அதற்குண்டான ஆதாரம் இங்கே தரப்பட்டுள்ளது. மதுவீட்டு குற்றத்திற்காக டாஸ்மாக் கடை ஊழியர், அதன் அமைச்சர், முதலமைச்சர் முதல் குற்றவாளியாக்கப்பட வேண்டும். காவல்துறை அதிகாரி துணை போனதற்காக அதன் அமைச்சரான முதலமைச்சரை மேலும் வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும். ஒரு ஆட்சியை கலைக்க சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற காரணம் வேண்டும். அதற்கு மதக்கலவரமோ ஜாதி கலவரமோ குண்டு வெடிப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. ஆனால் அதை விட குடியினால் ஒருத்தன் ரோட்டில் வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்து வீட்டில் அவன் குடும்பத்தில் சண்டை போட்டு அடித்து மிதித்து மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கிறத தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் போலீஸ் ஸ்டேஷன் வராத வழக்குகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த வன்முறை சம்பவங்கள் தினமும் வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பல பெண்கள் விதவிகளாயிருக்காங்க, பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கைகால் இழந்து பிள்ளைகள் படிப்பை இழந்து பசி பட்டினியோட வாழ வேண்டிய அவல நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணமான அரசை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு தொடுப்பார்கள். அதற்கு நீதியரசர் ஐயா அவர்கள் தகுந்த தீர்ப்பு வழங்க வேண்டுகின்றேன். அவர்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுகின்றேன். பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கிட்ட ஒரு கேள்வி, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தி உடனே சட்ட திருத்தம் செஞ்சு வெற்றி பெற்றவங்கள ஏன் நீங்கள் மதுவிலக்குக்கு போராட்டம் பண்ணலை, பண்ணுறவங்களுக்கு துணையாக ஏன் வரலை? அப்போ நீங்கள் எல்லாம் குடிக்கிறத ஆதரிக்கிறீங்களா, குடிகாரராக மாறிட்டீங்களா? இல்லைன்னு நீங்கள் சொன்னால், நாங்கள்லாம் யோக்கியன்னு சொன்னால் போராட்டம் வெடிக்கட்டும். கார்த்திக், இது உடனே நம்ம வக்கீல் மாமா கிட்ட சொல்லி ஆகணும். உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? பா போலாம். சொல்லுமா பொங்கடி. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? அத்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்து இறந்ததா தானே சொன்னாங்க? ஆமா. அது இல்லண்ணா, அவங்கள பைக்ல ஏத்தி கொன்னு இருக்காங்க. அம்மா சொல்றா, உனக்கு எப்படி தெரியும்? ஆமாண்ணா, இப்போதான் வாட்ஸ்அப் வீடியோல பார்த்தேன். சரிம்மா, அந்த வீடியோவை எனக்கு இமிடியேட்டா ஃபார்வர்ட் பண்ணுங்கம்மா. சரிண்ணா. நம்ம அதை பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கலாம். அவங்கள சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன் முங்கடி. சரிண்ணா. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அது? அத்தை தானே மயங்கி விழுந்து சாகல, உங்க முதலாளி பையன் தான் வண்டி ஏத்தி கொண்டுட்டான். என் முதலாளி பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டி, சும்மா வளராத. இல்லைங்க, நான் வீடியோவில் பார்த்தேன். நான் தான் குடிச்சிட்டு வளர்றேனே, நீ குடிக்காமே வளர்றேடி. இல்லைங்க, நம்புங்க. போய் தூங்கடி, போடி. ஏங்க சொல்றத கேளுங்க. அம்மா பொங்கடி. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. மை டியர் டார்லிங், கீதா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா எங்கடா? அம்மா ரேஷன் கடை போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியலையே. இந்த பாட்டி ஆக்சிடென்ட்ல இருந்தாங்கல்ல? ஆமா. அது கேஸ் போடுற விஷயமா மாமா எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேப்பர்ல அம்மா வந்தா பென்சில்ல இன்ட்டு போட்ட இடத்துலாம் கையெழுத்து போட்டு ஆபீஸுக்கு கொடுத்து விட சொல்லு. மறந்துடக்கூடாது. சரி மாமா, பாய். சரவணனுக்கு சரக்கை ஊத்தி கொடுத்து இந்த தடவை மிஸ் ஆகாம அவளை அனுபவிக்கணும். ஹலோ மா பூங்குடி, எங்க இருக்க? வீட்டில் தானே இருக்கேன். அப்படியா, சரி. அத்தை ஆக்சிடென்ட் கேஸ் கட்ட கார்த்திகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். கையெழுத்து போட்டியா? ஆ போட்டேண்ணா, ரெடியாக தான் இருக்கு. நான் வேணா ஆஃபீஸ்க்கு கொண்டு வரவா?
ஊருக்கு தான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கம்மா. நானே வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். எங்கேயும் போயிடாதம்மா, வீட்லேயே இரு சரியா? ஆ சரிங்கண்ணா. ஓகேம்மா பாய். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணா. உள்ளே வாங்கண்ணா. இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். அந்த கையெழுத்து போட்ட கேஸ் கிட்ட கொஞ்சம் எடுத்துட்டுவாமா. ஆ சரிங்கண்ணா. இதில் ஒரு கையெழுத்து போடலையம்மா நீங்க? அப்படியாண்ணா. போட்டுறீங்களா? போட்டுறேண்ணா. சரிம்மா, நீங்க அமிச்ச வாட்ஸ்அப் வீடியோவில் நமக்கு தேவையான எல்லா ஆதாரமும் இருக்குமா. தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு நான் அலைய வேண்டியதா இருக்குமா? வக்காலத்தில் கையெழுத்து வாங்கிட்டேன்லம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்றும் அலைய வேண்டியதில்லை, வரட்டுமா? சரிண்ணா. இவ சந்தோஷத்துக்கு குடிச்சிட்டு படுத்துடா போகுடி. ஓ சந்தோஷத்துக்கு நான் இருக்க போகுடி. நீ சாப்பிடுவேடா. ஆனா எங்க அப்பா தரமாட்டாரு. இந்த புடி வேண்டும் வேண்டும் மதுவிலக்கு வேண்டும் 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 மதுவிலக்கு வேண்டும் 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 மதுவிலக்கு வேண்டும் நிறுத்துங்க. ஏமா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்றீங்க? யோ என்னம்மா பிரச்சனை பண்ணதுக்கு வந்துக்கிறீங்க? எல்லாரும் ஒழுங்கா கழிஞ்சு போங்க, இல்லனா லெட்டி சார்ஜ் பண்ண வேண்டியது வரும். குடிக்கலனா மனுஷனா இருக்கறான், குடிச்சிட்டா மிருகமாயிடுறான். வீட்ல கட்டுப்படுத்த முடியலன்னா கடைய பூட்டினாலாவது இங்க வந்து குடிக்க மாட்டான்னுதான் இங்க வந்து போராடுறோம். நீங்கள விரட்டி அடிச்சா நாங்க எங்க சார் போவோம்? நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், ஒண்ணும் முடியல. வேண்டும் வேண்டும் மது விளக்க வேண்டும் 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 மது விளக்க வேண்டும். என்ன சொல்றது?
நம்ம ஆட்சிக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணலாம் இப்போ? மக்கள் வழக்கு அமல்படுத்தலாம். அதை எப்படி பண்ண முடியும்? அதை வர வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து பழகிட்டோம். எதிர்கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அந்த ஏரியா மினிஸ்டர்கிட்ட பேசி கேஸ் கொடுத்தவங்கள மிரட்டி வாபஸ் அமைக்கலாம். அதை உடனே பண்ணுங்கள். நம்ம சம்பாதித்த பணத்தை ஜிஎஸ்டி வரி வந்ததுனால நிலத்தை வாங்குறதுனா பேங்கில் பணம் கட்ட சொல்கிறாங்க. தங்கத்தை வாங்குறதுனா பேங்க் கார்டு கேட்குறாங்க. நாமி பேரில் சொத்து வாங்குறாங்கன்னா ஆதார் கார்டு கேட்டு ஆப்பு வச்சுட்டாங்க. கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கப்பா. நம்ம சிஎம்கிட்ட இருந்து ஃபோன் கால். பேசுங்க பேசுங்க. வணக்கம் தலைவரே. ஏதோ நம்ம ஆட்சி எதிராக கேஸ் போட்ட பொண்ணு ஊந்தவங்க தான் இருக்கு. அந்த பொண்ணை கொடுத்து மறுபடி கேஸ் வாபஸ் வாங்க வைக்கணும். ஆ சரிங்க தலைவரே. ஏப்பா நம்ம தொகுதி புறஞ்சடியில் பூங்கடியில் ஒரு பொண்ணு ஏதோ கேஸ் போட்டிருக்காம்ல. அதான் நம்ம கட்சிக்காரன் வட்டி முருகா இருக்கானே. ஆமாம். கிட்ட சொன்னால் விசாரிச்சு சொல்லுவான் தலைவரே. சரி அதை சீக்கிரம் பேச முடியும். சரி தலைவரே. அம்மா எனக்கு ராமகிட்ட இருக்க மாதிரி ஒரு செல்போன் வேணுமா? செல்போனா? எவ்வளோ? 15,000. 15,000? அவ்வளோ காசு எங்கடா இருக்கு நம்ம கிட்ட? ராத்திரி போதல முதல்ல வண்டி இடிச்சுட்டேன். ரொம்ப அடிபட்டு போச்சு. அதுக்கு பணம் தேவைப்படுது. இல்ல குடுக்க முடியாது. நான் கார்த்திக்கு செல்போன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன். ஏய் படிக்கிற பையனுக்கு எது விடா போன். அம்மா அவர் சொல்லல கேக்காதம்மா. போன் வேணுமா? ஏய் என்னடா திமிரா பேசுற? இப்போ எதுக்கு தேவலமா இவ்ளோ போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு வண்டில போய் இடிச்சா நான் என் செயின் கொடுக்கணுமா? கொடுக்க முடியாது. ஏய் என்கிட்டயே திமிரா பேசுறியா? செயின் குடி. தாத்தா அம்மா போன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அப்பா அடிக்கிறாரு. அதிகாரம் குறை. ஐயா வணக்கம். ஐயா. என்ன முருகன்? சொல்லுங்க ஐயா. உங்ககிட்ட வேலை செய்யற சரவணன் ஒரு பையன் இருக்கானாமே. ஆமாங்க ஐயா. நம்ம பையன் தாங்க ஐயா. அவன் பொண்டாட்டி என்னமோ நம்ம கவர்மெண்ட் மேல ஒரு கேஸ் போட்டுருக்கோம் ஐயா. அதை கொஞ்சம் வாபஸ் வாங்க சொல்லியா. ஐயா முடிச்சிடலாங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சின்ன ஆசை ஐயா. சொல்லுப்பா. நம்ம ஊர்ல எம்எல்ஏவா நிக்கணும்னு ஆசைங்க ஐயா. இந்த வேலையை முதல்ல முடிச்சு கொடுயா. தலைவர்கிட்ட பேசுறேன். நான் முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா. சரிப்பா. என்னப்பா சரவணா? வணக்கம் முதலாளி. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. குவாட்டர் கட்டிங் தான் முதலாளி சாப்பிட்டேன். அதில் தானே முதலாளி சந்தோஷமே இருக்குது. உன் பொட்டாட்டி சந்தோஷமா இருக்க விட மாட்டாளப்பா. ஏன் முதலாளி? அவ தான் டாஸ்மார்க் கடையே வேணாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காளப்பா. அப்படியா? ஆ அப்புறம் நான் எப்படி முதலாளி குடிக்கிறது? பாண்டிச்சேரி போ, ஆந்திரா போ, கர்நாடகா போ, இல்ல வெளிநாடு போ. அங்கெல்லாம் போய் நான் எப்படி முதலாளி குடிக்க முடியும்? அப்ப அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க முதலாளி. பொண்டாட்டிய கேச வாபஸ் வாங்க சொல்லு. என் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் முதலாளி. அண்ணன் கிட்ட பக்கமா பேசி கேச வாபஸ் வாங்க வைக்கிறேன். நான் வர சொல்றேன் முதலாளி. ஓ சந்தோஷம் தாப்பா. என் சந்தோஷம். சரியா? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஏன் தட்டல் கூட பண்ணி சேர்த்தாங்க? அப்போ கூட டாஸ்மாக் கடையை மூடலை. விலை உசந்த பொருளுக்கு அதிகபட்சமாக சி வரி 28% தான். ஆனால் சாதாரண கூலிக்காரன் குடிக்கிற பீருக்கும் பிராண்டிக்கும் 53% வரியை போட்டு வசூல் பண்ணுவோம். ஏன்னா அதில் வர வருமானத்தில் தான் நம்ம அரசாங்கமே நடக்குது. இப்போ ஒரு பொண்ணு முக்கியமான எவிடன்ஸோட கோர்ட்டுக்கு போயிருக்கா. நம்ம ஆட்சி கவலை தவிர வேறு வழியே இல்லை. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம எல்லாரும் கோயில் வாசலில் உட்காந்து உச்சனாக எடுக்கணும். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களால் ஒன்றும் முடியலை தலைவரே. லீகலாக பண்ண முடியலையா? இல்லீகலாக பண்ணுங்க. என்ன பண்ணுங்களே எது பண்ணுங்களே தெரியாது. எனக்கு நல்ல நியூஸாக வரணும். என்ன
என்ன பூங்குடி, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? மேலிடத்துல இருந்தெல்லாம் போன் வருது. என்ன பெரிய புரட்சி பண்ணலாம்னு நினைப்பா? பார்த்து பத்திரமா நடந்துக்க, அழிச்சிருவாங்க உன்னை. நான் நம்ம பொண்ணாச்சேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும்? கேச வாபஸ் வாங்கணும். ஊர்ல இருக்கவங்களுக்கு ஊத்தி கொடுத்து அவங்க பொண்டாட்டிகளை நாசம் பண்ண முடியாதுன்னு பாக்குறீங்களா? நீங்க சொன்னாலும் சரி, மேல் இடத்துல இருந்து சொன்னாலும் சரி, என் புருஷனே என்னை மிரட்டி அடிச்சு கொன்னாலும் சரி, நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இதை நான் உனக்கு சொல்றேன், மேல் இடத்துல இருக்கவங்களுக்கும் சொல்றேன். எப்படி இவ்வளவு மடக்கிறது? இப்படி பேசிட்டு போற? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆட்சிக்கு வேற கேஸ் போயிட்டு இருக்கு. என்ன தலைவரே, என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. ஆளை வச்சாவது மிரட்டி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு தலைவரே. என்ன நம்புங்க தலைவரே, நம்ம ஆட்சியை கவிழ்க்க விட்டுருவேண்ணா. அது தெரிஞ்சா சரி. ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு. உன்னை கண்ட தூரமா வெட்டி போட்டு உன்ன மாதிரி ஒரு வக்கீல வச்சு வாதாடி வெளிய வந்துருவோம். நிறைய பேரு பெட்டி கேஸ் போட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பணம் தான் முக்கியம், கேஸ் போட்டேன்னு சொல்லு. ஐயா கிட்ட சொல்லி உனக்கு எவ்வளவு பணம் வேணா வாங்கி தரேன். இந்த கேஸ உடனே வாபஸ் வாங்கு. சும்மா இருந்த பொண்ண தூண்டி விட்டு கீராகலாம்னு பாக்குறியா? ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிடு, இல்லைன்னா பசங்கள்கிட்ட சொல்லி கண்ட தூரமா உன்னை வெட்டி போட சொல்லிடுவேன். வக்கீல் தொழில கத்தி மழை நடக்கிற மாதிரிதான். எந்த ஒரு வழக்கு எடுத்தாலும் பாதிக்கப்பட்ட 10 பேர் எங்களுக்கு எதிரியாக தான் மாறுவான். ஒருத்தன் கூலிப்படி ஏவி மிரட்டுவான், இன்னொருத்தன் குடும்பத்தை மிரட்டுவான், இன்னொருத்தன் ஆளையே காலி பண்ணுவான். இதெல்லாம் பார்த்து தான் இந்த தொழிலையே பண்ணிகிட்ருக்கோம். டாஸ்மாக் வழக்கில் நான் ஜெயிச்சு உங்கள் ஆட்சி கலையிறதை விட என்னை தொட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தானாகவே கலைஞ்சிரும். இது கூட தெரியாமல் முட்டாளா இருக்க. அதனால தான் நீ அமைச்சரா இருக்க, நான் வக்கீலா இருக்க. எப்படி வசதி? டேய் அவனை விடுங்கடா. தொகுதியில் வேலை எப்படி போயிட்டுருக்கு? தொண்டர்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? அதிகமாக கூட்டம் சேர்த்தா தான் நம்ம கட்சிக்கு மரியாதை. வணக்கம் தலைவர். வாங்க, நீங்கள் கிளம்புங்க, பார்க்கலாம். ஆ வணக்கம், வணக்கம், வாங்க உட்காருங்க வக்கீல் சார். வாங்க வக்கீல் சார், உட்காருங்க, உட்காருங்க. கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்குது? வாட்ஸ்அப் வீடியோ இருக்குது தலைவரை. அதை அழிக்க முடியாதா? இப்போ எதுவும் அழிக்க முடியாது தலைவரை. முன்னெல்லாம் எல்லா எவிடன்ஸும் போலீஸ் கையில் இருந்துச்சு. அந்த போலீஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்தாங்க, அதனால் சாட்சிகளை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது தலைவரை. சோஷியல் மீடியாவிலையும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு அனுப்பிச்சிடறாங்க தலைவரை. பொய்யும் நிரூபிக்க முடியாதா? தற்காலிகமாக வேணால் மாஃபிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் தலைவரை. அப்போ கேஸை வாபஸ் வாங்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதற்கான முயற்சிகள் வேணால் பண்ணுறோம் தலைவரை. சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க. வரோம் தலைவரை. ஆ வாங்க, வாங்க, வாங்கண்ணே. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கண்ணே. உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தம்மா. சொல்லுங்கண்ணே. நம்ம கேஸ் போட்டோம்ல, அதை வாபஸ் வாங்க சொல்லி என்ன ஆளை வச்சு மிரட்டினாங்கம்மா. உன்னையும் கூப்பிட்டு மிரட்டுவாங்க. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். உன்னையும் பொண்ணுடுவன் கூட மிரட்டுவாங்க. உன் குழந்தைய தூக்கிடுவோன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் எதுக்கும் பயப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் கூட இருக்கேன். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைண்ணா. நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கண்டிப்பாக இதில் ஜெயிக்காம நான் பின் வாங்க மாட்டேன். அந்த தைரியம் தான்மா வேணும். அப்ப நான் வரட்டுமாமா? சரிங்கண்ணா, வாங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். வரமா. என்ன பாத்து? அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்தங்க ஐயா. ஒன்றும் மசிறது மாதிரி இல்லைங்கய்யா. வட்டிக்கு பணம் கொடுத்து வரலைன்னா என்ன பண்ணுவா ஐயா? அந்த வீட்டில் பொண்ணோ பையனா இருந்தா தூக்கிடுவேன் ஐயா. முதல்ல அதை செய்ப்பா, அதை செய்யும் போத முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேங்க ஐயா. Thank you.
பத்திரம் எதுவும் இல்லாமல் பணம் தர முடியாதுங்க. ஆமாங்க, நம்ம கரெக்டாக இருப்போம். அண்ணே வணக்கண்ணே, எதுக்குண்ணே வாசனிங்க? வாசுங்கரு சொல்லுங்கண்ணே. ஒன்றுமில்ல, மந்திரிக்கிட்டேருந்து ஒரு வேலை வந்திருக்குப்பா. சொல்லுங்கண்ணே. ஒரு சின்ன பையனை கடத்தி அவங்க அம்மாவை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்ப்பா. சின்ன மேட்ரு, சின்ன பையன் மேட்ரு, நான் பார்த்துக்கிறேண்ணே. ஆ ஓகேண்ணா, முடிச்சுட்டு வா. வரண்ணா. அம்மா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கல்ல, அதை வாபஸ் வாங்கணும். அது கொஞ்சம் தூக்கிட்டு வந்தால் தான் பயப்படுவாங்கன்னு பண்ணோம். அப்பா அவளை குடிச்சிட்டு என்னையே காப்பாற்ற முடியல. இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை அப்பா அவங்க எத்தனை பசங்க இருப்பாங்க. அம்மா கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்க. என் உசுரை போனாலும் அம்மாவும் கேஸ் வாபஸ் வாங்க விட மாட்டேன். வேணா என்னோட உசுரை எடுத்துக்கோங்க. பொருளெல்லாம் கீழே போடுங்கடா. இவன் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நம்ம பசங்களை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கடா படம் தம்பி, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போ. தெரியுமா போ. அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா எந்திரிங்க, அப்பா எந்திரிங்க. குடிக்காம இருந்து பாரு, அப்பதான் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும், உனக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு தெரியும். வணக்கம். புரஞ்சேரி கிராமத்தை சார்ந்த பூங்குடி அவர்கள் மதுவிலக்குக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி பாலமுருகன் அவர்கள் தீர்ப்பளித்துள்ளார். மேற்படி நீதிபதி அவர்கள் தமிழக அரசை மதுவிலக்கு அமல்படுத்தும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தமிழக முதலமைச்சருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் கடைகளால் ஏற்பட்ட சட்ட ஒழுங்கின் காரணமாக தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்யுமாறு தமிழக ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளார். இன்று முதல் தமிழகத்தில் மதுவிலக்கு அமலுக்கு வருகிறது. இவ்வளவு நாள் நான் சொன்னதை கேட்டியா? இப்ப குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவீங்க? பூங்குடி, ஒரு சந்தோஷமான விஷயமா சொல்லுங்கண்ணா. தீர்ப்பு நமக்கு சாதகமா கிடைச்சிருக்கு. சரிண்ணா. அத்தைய பைக்கில் ஏற்றி கொண்டவனுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கும் அமலுக்கு வந்துருச்சு. இனி ஒரு கோயிலும் தமிழ்நாட்டில் குடிக்க முடியாதுமா. நம்ம சரவணம்மா. உன் வாழ்க்கை இனி நல்லா இருக்கம்மா. தமிழ்நாட்டில் இனி எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சரிம்மா சரிம்மா, வச்சுட்டுமா?
தாயே பிடிக்க மாட்டான். உங்க வீட்டுக்காரன் தானே? இப்போதான் கேள்விப்பட்டேன், கஷ்டத்துக்கு மருந்தா நினச்சி குடிச்சிட்டு இருந்தோம், எங்கள் சோத்துலேயே மண்ணலி போட்டியே, நீ என்ன நல்லா இருப்பியா? கஷ்டம்னு பார்த்தா நாங்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறோம். பெத்தவங்க வீட்லேயும் கஷ்டப்படுறோம், வாக்குப்பட்ட இடத்துலையும் கஷ்டப்படுறோம். அப்படின்னு பார்த்தா நாங்கள் தான் ரெண்டு மடங்கு குடிக்கணும். இப்போ தெரியும் கஷ்டம்னா என்னன்னு. அனுபவி ராஜா, அனுபவி வர வரட்டுமா? என்ன சங்கர், ரெடியா? போகலாமா? ரெடிண்ணா, போகலாண்ணா. யாரோ கதை தட்டுறாங்க பாரு. நான் போலீஸ்ண்ணா. ஜீவாங்க, எதுக்கு சார் குடிச்சிட்டு ஒரு அம்மாவை பைக் ஏற்றி கொண்டானு அந்த கேஸுக்காக? அதுக்கு தான் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சுல. அந்த பாச்சாலம் பலிக்கல கோர்ட்டு அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கு. இருங்க ஒரு நிமிஷம், மந்திரிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆச்சே, கழிஞ்சு போச்சு, இது கூட தெரியாத இருக்கிறீங்களே. யோ, மேலே போய் பாரியா, நீங்க பாரியா. ஓகே சார். பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கலாம், ஆனா தப்பு செஞ்சா கண்டிச்சும் வளர்க்கணும், இல்லன்னா இப்படிதான் நடக்கும். அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. என்னம்மா, எந்த சேனல் பார்த்தாலும் உன் பேஸ் தான் தெரியுது. இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்குமா. இனிமே என் மருமக குடிக்க மாட்டாரு, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என் பேர பிள்ளை அதை விட சந்தோஷமா இருப்பாமா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா. நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுப்பா. இனிமே நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன்ப்பா. என்னை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சரிம்மா, வச்சிடட்டுமா? வச்சிடமா. அண்ணே, எந்த பண்ண பார்த்தாலும் முடிச்சுட்டு வந்துருங்கண்ணே, பெரிய ஆளுண்ணே நீங்க. சங்கரு, அவன் முத பொண்டாட்டிய எப்படியும் கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்த்தேன், ஆனா ஊர் மக்க அவன் அடிச்சு கொண்டுட்டதாக நம்பிட்டாங்க. அவன் ரெண்டாவது பொண்டாட்டிய எப்படியும் முடிக்கலாம்னு போனேன், அவன் அருவாள் எடுத்து விட்டவனுதா, அதுவும் கை தவறி போச்சு. இந்த மாதிரி அண்ணனோட ஆசை நிறைவேறாம இருக்குடா. எனக்கு ரெண்டு சோக கதை இருக்குடா. உங்களுக்கும் சோக கதை இருக்கானே? ஆமாடா. குடிச்சிட்டு கண்டபடி கண்ணை படுறதெல்லாம் எடுத்து காட்டு மிராண்டி தனமா அடிக்கிறதெல்லாம் வீரம் இல்ல. எதிராளியோட கண்ணை பார்த்து எந்த இடத்துல அடிச்சா விழுவான்னு தெரிஞ்சு அடிக்கிறது தான் வீரம். அப்படி சண்டை போடு. டேய், ஏ ராசாத்திய கொண்டது நீதானடா. பிடிக்கும் ஓகேங்க. சரியா இருக்கு.
ஏண்டா இப்படி பண்றப்பு இந்த பலா போன குடிய எப்படா நீ பாட்டுவ நேச்சித்தப்பு பயந்துட்டியா குடிச்சா மாதிரி நடிச்சேன் ஆனா குடிக்கல அப்படியா இன்னிலிருந்து புது மனுஷனா நீ ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ போறான் நீ போய் நிம்மதியா தூங்கிச்சுட்டு மட்டுமா சரிப்பா நான் என் பிள்ளைகிட்டப்பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு உன்னையும் கூப்பிட்டு மாட்டி விட்டேனேம்மா இந்த நிலைமை இனிமே இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கம்மா கவலைப்படாதீங்க அத்த நீங்க இல்லாத இடத்துல இருந்து நான் ஒரு அம்மாவா நிச்சயமா உங்க மகனை பார்த்துப்பேன் சந்தோஷமா இருங்க அத்த ஹலோ என்னப்பா என்னாச்சு என்னது ஆச்சு கவுந்துட்டு போச்சு இந்த வழக்குக்கு ஆதாரமான வீடியோ பதிவை வெளியிட்ட சமூக ஆர்வலர் சங்காரவேலனுக்கு நீதிபதி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக அரசை எதிர்த்து துணிச்சலாக பொதுநல வழக்கை தொடர்ந்த பூங்குடி அவர்களுக்கும் மேலும் அவருக்கு உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் பாலுவுக்கும் நீதிபதி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லா குடும்பமும் இன்னிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாயிடும். கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவும் நடக்காது. நாடு ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே தமிழ்நாட்டில் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். குடிய மரக்குதான மாலை போட்ட ஆமா உனக்கு மொத்தமா ஆப்பு வச்சிட்டாங்க. என்னடா சொல்ற தமிழ்நாட்டில் மது விளக்கு அமுலுக்கு வந்துடுச்சு. அப்படியா கார்த்தி வாடா இங்கே வா. இத்தனை நாள் என் புள்ள என்னை மிருகத்தை பார்த்த மாதிரி பார்த்து பயந்திருக்கான். அவன் கேட்ட பொருளெல்லாம் வாங்கிட்டேன். அதை கொடுத்து அவனை அசத்திட வேண்டியது தான். ஏய் கார்த்தி செல்லம் மகன் எங்க வாடா அப்பாவை பார்த்து ஏண்டா ஓடுற. ஏய் கார்த்தி நில்லுடா பயப்படாதடா உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்துருங்கடா. கார்த்தி நில்லுடா அப்பா நீ கேட்ட பொம்மைலாம் வாங்கிட்டு வந்துருங்கடா. அடிக்க மாட்டேன்டா நில்லு குடிக்கவே மாட்டானுடா. நாளையிலிருந்து எந்த டாஸ்மாக் கடையும் இருக்காது. இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அம்மா நாளைக்கு கடையா இருந்தாலும் அப்பால குடிக்க முடியாதுமா. ஏன் சிக்கன்ல அப்பாவுக்கு விஷத்தை கலந்துட்டோமா. என்னடா சொல்ற சம்பாதிச்ச பணம் எனக்காச்சும் வீட்டுக்கு கொடுத்துருக்காராமா. இவர் இருந்தாலும் ஒண்ணுதாமா இறந்தாலும் ஒண்ணுதாமா உங்க சந்தோஷத்துக்காக தாமா. இனிமே நம்ம ஹாப்பியா இருக்கலாமா. எத்தனை நாள் குடிச்சிட்டு வந்து உங்களை அடிச்சிருப்பாரு சாவுட்டோமா. கார்த்தி இது வரைக்கும் நான் குடிச்சிட்டு உங்கள் சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையும் கட்டிட்டேன். இனிமே
நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். எந்த சூழ்நிலையிலையும் என் பெரிய மட்டும் தொடராதியா. முன்னாடி நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம என்னை அடித்து பார்த்தோம்மா. முன்னாடி இத்தனை நாள் என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்கி போகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது என்னை பார்த்து சேர்த்து விழுந்த பண்ணியை பார்த்து ஒதுங்கி போகிற மாதிரி போயிருக்காங்க. குடிச்சா ஆன மரியாதைலாம் போய்டும்னு தெரிஞ்சிட்டேன் போக நம்ம செத்தா பையன் கொல்லி வைக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம். அதே பையன் நம்ம உசுரை எடுத்தான்னா அது நம்ம செஞ்ச பாவம். என் சாவு அப்படி நடந்துச்சு. அதுக்கு காரணம் என் சந்தோஷத்தை மட்டுமே நினச்சி குடியில் மூழ்கி குடும்பத்தை கண்டுக்காமல் விட்டது தான். இனி என்னை நம்பியிருந்த என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா, எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு நான் வச்சுக்கிட்ட சூடு போதும். இந்த கதையை கேட்ட நீங்கள் உங்களுக்கு சூடு வச்சுக்காதீங்க.